புதுச்சேரி காவல்துறை அதிகாரிகளின் அலட்சியம். வீணாகும் ரோந்து வாகனங்கள். புதிய டிஜிபி நடவடிக்கை எடுத்து வாகனங்களை மீண்டும் புதுப்பிக்க பொதுமக்கள் கோரிக்கை. புதுச்சேரியில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு குற்றங்களை தடுக்கவும் குற்றவாளிகளை பிடிக்கவும் புகார் தெரிவித்தவுடன் விரைந்து செல்ல ஏதுவாக இருப்பதற்காக புதுச்சேரி அரசு மோட்டார் சைக்கிள்களை ரோந்து செல்வதற்காக அனைத்து காவல் நிலையங்களுக்கும் வழங்கியது. வழங்கிய சில மாதங்கள் மட்டுமே புதுச்சேரி போலீசார் அந்த மோட்டார் சைக்கிள்களை பயன்படுத்தி வந்தனர். மஞ்சள் நிற வண்ணத்தில் வழங்கப்பட்ட மோட்டார் சைக்கிளை குற்றவாளிகள் கண்டவுடன் தலைதிரிக்க ஓடினர். தற்பொழுது அதன் நிலை கேட்பாரற்று மக்கி வீணாகும் நிலையில் உள்ளது. இந்த மோட்டார் சைக்கிளை போலீசார் ரோந்து பணிக்கு மட்டுமல்லாமல் தங்களது சுய தேவைக்கும் பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் அரசு மோட்டார் சைக்கிள்களுக்கு எரிபொருள் செலவு, பழுதுபார்த்தல் போன்ற செலவுகளுக்கு உரிய தொகை வழங்கப்படாத காரணத்தால் அதனை காவல்துறையினர் சரி செய்யாமல் காவல் நிலையங்களில் நிறுத்தி வைத்தனர். இதன் காரணமாக தற்பொழுது புதுச்சேரி அரசு பல லட்சம் ரூபாய் செலவில் போலீசாருக்காக வாங்கப்பட்ட மோட்டார் சைக்கிள் மக்கி வீணாகும் நிலை உள்ளது. போலீசாரும் இதுகுறித்து உயர் அதிகாரிகளுக்கு எந்தவித தகவலும் தெரிவிக்காத காரணத்தால் உயரதிகாரிகள் இந்த ரோந்து மோட்டார் சைக்கிள்களை பராமரிக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. புதுச்சேரி அரசு பல்வேறு நிதி நெருக்கடியில் சிக்கியிருந்த நிலையிலும் காவல்துறை மீது தனி அக்கறையோடு கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் கூட அனைத்து காவல் நிலையங்களுக்கும் நிலைய அதிகாரிகளுக்கு புதிய 4 சக்கர வாகனங்களை வழங்கியது குற்றங்களை தடுக்கவும் குற்றவாளிகளை பிடிக்கவும் புதுச்சேரியை குற்ற சம்பவங்கள் நடைபெறாத அமைதியான மாநிலமாக மாற்ற அரசு பல்வேறு முயற்சிகளை புதிதாக எடுத்து வரும் இந்த நிலையில் உயர் அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் இன்று மக்களின் வரி பணம் வீணாகியுள்ளது. மேலும் குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட குற்ற வழக்கில் தொடர்புடைய வாகனங்களுடன் சேர்ந்து போலீஸ் வாகனங்களும் பல்லாயிரக்கணக்கில் வீணாகி மக்கும் சூழ்நிலையில் உள்ளது. எனவே புதிதாக புதுச்சேரிக்கு டிஜிபியாக பதவியேற்றுள்ள ஸ்ரீனிவாஸ் இப்பிரச்சினை குறித்து நடவடிக்கை எடுத்து மீண்டும் போலீசாருக்கு வழங்கப்பட்ட 2 சக்கர ரோந்து வாகனங்களை சீர் செய்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். குற்ற வழக்கில் தொடர்புடைய பல்லாயிரக்கணக்கான வாகனங்களை பொது ஏலத்தில் விட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போலீஸ் ரோந்துக்காக கொடுக்கப்பட்ட அனைத்து வாகனங்களும் 1 வருடங்களிலே வீணாகி போகிறது. மக்கள் பணத்தை வீணாக இருக்கிறது பாருங்க. My appetite.